இந்த ஸ்பாட் தான் கும்கி ஸ்பாட்னு சொல்லுவாங்க சிரிப்பை பாத்தீங்களா டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு ஹலோ வணக்கம் வணக்கங்கள் வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போடிநாயக்கனூரில் இருக்க உழைப்பாளி ஹோட்டலை பற்றி பார்க்க போகிறோம். சிமிட்டர் சாப்பாடு 35 ரூபாய் தான். இதை வாங்கிட்டு எப்பயுமே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா ஹோட்டலே ரிவ்யூ பண்ணுவோம். இந்த தடவை என்ன அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இங்கேருந்தால் சாப்பாடெலாம் வாங்கிட்டு போய் குரங்கணியில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ அதே மாதிரி இங்கே பார்சல் வாங்கிட்டு குரங்கணியில் போய் உட்காந்து அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த குரங்கணி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த போடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே உட்காந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். உழைப்பாளி ஹோட்டல் ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம்னா. உங்கள் பேர் என்ன? அரவிந்த். எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்கு? 30 வருஷமாக இருக்கு. ஓகேண்ணா. சாப்பாடு என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? 35 ரூபாண்ணா. கடையில் இருக்குது சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, மீன் குடல் இருக்குது, மீன் இருக்குது, எல்லாம் நான்வெஜ் எல்லாமே இருக்குங்க. உங்கள் கடையில் ஸ்பெஷல்லாம் என்னென்ன? சிக்கன் மட்டும்தான் ஸ்பெஷல். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் இருக்குது. ஒரு நாள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஒரு நாள் நம்ம கடையை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆ, கிளம்பலாம். பார்சல்லாம் வாங்கியாச்சு, கிளம்பலாம். இதுதான் கொம்பூதி கோயில். ஹலோ, இப்போ கொம்பூதிக்கில் இருக்கோம். குரங்கணி பறவையில் கொம்பூதிக்கில் இருக்கோம். இப்போ நம்ம கூட சின்னையா இருக்கார். இவர் எப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேலே அவரை பார்த்துட்ருக்கேன். அவரை இப்போ பார்த்தீங்களா, சிரிப்பை பார்த்தீங்களா, அதுதான் இடையினையே கிடையாது சிரிப்பு. உங்கள் பேரை சொல்லிடுங்க. சின்னன். சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இந்த கடை வச்சுருக்கீங்க? ஒரு 40 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமாக கடை வச்சுருக்காரு. அப்பா காலத்துலேருந்து வச்சுருக்காருங்க. அப்பா சொல்லுவார் ஒரு 15 வயசில் வந்து இங்கே விட்ட சாப்பிட்டேன் அப்படின்னு. சுக்கு காப்பி எப்படி போடுறீங்க சொல்லிடுங்க. சுக்கு காப்பி, மிளகு, சீரகம், மல்லி ரெண்டு காப்பி போடுங்க. நமக்கு அந்த கேமராமேனுக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு? ஆ, 84. ஐயாக்கு 84 வயசாகதான். சுக்கு காப்பி வந்துருச்சு. லைட்டாக கூலிங் கிளைமேட்டுக்கும் சுக்கு காப்பி கரெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஐயா, இந்த உப்புமா இதெல்லாம் போடுறது இல்லையா? அந்த உப்புமா பயிறு இதெல்லாம் போடுவீங்களே? ம், அப்போ நாங்கள் இங்கே வரும்போது சைக்கிள் பாட்டுவோம், சவுண்ட் விடுவார். அது எப்படிங்க சவுண்ட் விடுவீங்க? உள்ளே உட்காந்து காஃபி சாப்பிட்லாம் வாங்க. ஐயாவோட கடை இதுதான், பார்த்துக்குங்க. ஒரு காப்பி எவ்வளோங்கய்யா? ஒரு காப்பி 7 ரூபா. அடுத்து குரங்கணி போகலாம். எப்பயுமே இந்த குரங்கணி போகிற வழியில் ஐயா கையில் காஃபி சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். சாப்பிட்டாச்சு. ஐயா, சின்ன கடையில் அருமையான சுக்காவி காப்பி சாப்பிட்டாச்சு. அடுத்து மேலே கிளம்பிடலாம். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. நல்லா இருக்கேன்.
இந்த வாழ்த்தே போதும். ஓகே பாய், நம்ம அடுத்து கிளம்பலாம். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குரங்கணி கிளம்பலாம். என் நண்பனோட கிளம்பலாம். என்கிட்ட ஒரு 10 வருஷமாக இருக்குது, பல சென்டிமெண்ட் இருக்குது அந்த வண்டி. இதை வச்சு ஸ்ப்ளெண்டர் தான், ஆனால் இதை வச்சு 1 லாக் கிலோமீட்ரு நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் இந்த வண்டியில். இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் மைசூர் கேரளாவிலேருந்து எல்லாமே. ஓகே கிளம்பலாம் நம்ம. பின்னாடி பார்ப்பீங்க பெரிய ஹில்ஸ் இருக்கும். இது இந்த ஸ்பாட் தான் கும்கி ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கும்கி ஃபிலிம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. அது தெரியும், அந்த ஒரு பில்டிங் தெரியுதுங்களா, அங்கே தான் எடுத்தாங்க கும்கி ஸ்பாட்டு. அந்த காரணம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஒரு டென்ட்டு போட்டிருப்பார், மாடி மேலே பரன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பாட் அங்கே தான் அது. அது உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல. மேலே கிளம்பலாம். அந்த பிளேஸ் வந்துட்டோம், உடனே பிளேஸ் ரீச் பண்ணிட்டோம். வாங்க போலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா குரங்கணி தான், ஆனால் அங்கே போலீஸ் அலோவ் இல்லைன்ட்டாங்க. 8 மந்த் கழிச்சா அலோவிடாமா, ரொம்ப டயர்டாக இருக்கலாம், வரலாம் நிற்கவே முடியல, உட்காந்துக்கலாம். அதனால் இப்போ கொட்டக்குடி வந்துட்டோம். கொட்டக்குடி சரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல பிளேஸ் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்குது இந்த பிளேஸில். இங்கேயே வந்து ரிவ்யூ பண்ணிடலாம் ஃபுட்டு எப்படி இருக்குங்கிறத. நாங்கள் பிளேஸ் பண்ண பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும், அதை ரீச் பண்ணுறது தான் போனோம். பட் அளவு கிடைக்கல, டிசப்பாயின் பண்ணலாம். இந்த பிளேஸும் டிஃப்ரெண்ட்டாக பிளேஸ் காட்டுங்கிறது தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மேலே வந்தோம். சரி ஓகே, இங்கேயே ரிவ்யூ பண்ணி சொல்லிடலாம் போகலாமா. அது தண்ணியை பார்த்த உடனே நம்மளுக்கு உடனே தவி ஆகணும், அது குளிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வந்துடும். இப்போ நான் ஒரு ஸ்விம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் ரொம்ப பசி அதிகமாகும். ஓகேவா? குளிச்சுட்டு வந்தேன், குளிச்சுட்டு ஒரு 1 ஹவர் குளிச்சுருப்பேன். குளிச்சுட்டு வந்தேன், சரியான பசியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கொடுத்த குழம்பு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ஆப்டாக இருக்குது.
அது நம்மலாம் ட்ராவல் பண்ணதுனால சூடு ஆறிடுச்சு. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டில் எந்த கம்பெனி மட்டும் இல்லை, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. சிக்கன் பீஸும் வாங்கினேன், சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு மாதிரி இல்லை, ஒரு சில்லி சாப்பிட்றது ஃபீல் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது, கரெக்டாக வெந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா பீஸெல்லாம் அப்படியே பிச்ச உடனே வந்துடுது, சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இது ஒரு 35 ரூபா சாப்பாடு அப்படிங்கிறது ஃபீலே ஆகலை. அது அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி, ரசம், மோர் மூணு கொடுத்துருக்காங்க. சில்லி வந்து நான் தனியாக வாங்கினேன். ரசம் வந்து எப்பவுமே கூத்துறதுக்கு முன்னாடி லைட்டாக குடிச்சா நல்லாயிருக்கும். ஆ அருமை அருமை, ரசத்தை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எதுவுமே சிக்கன்னாலும் மட்டன்னாலும் சரி, அந்த ரசம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மீல்ஸே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ரசம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, மோரை குடிச்சு பார்த்துடலாம், நல்லாயிருக்கு. அடுத்து மோர் ட்ரை பண்ணலாம். என் கேமராமேன் என் கழுத்தே உடைக்கிறான், இப்படியே வந்து வந்து கழுத்தே கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கணுமா? சரி ஓகே, மோர் ட்ரை பண்ணிடலாம். மோர் நல்லாயிருக்கு. ஓகே, எப்பயாச்சும் ஃப்ரீயாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஒரு லன்ச் வாங்கிட்டு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு பாருங்கவேன், அதோடய ஃபீலே தனியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சரவணன் அண்ட் பிகைண்ட் த கேமரா ஐயப்பன், பாய். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது இந்த இயற்கை தான். இதை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கெடுக்கிற மாதிரி, இந்த பாருங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படியே அங்கேயே போட்டு போயிடுது. இதெல்லாம் நிறையா பேர் பண்ணுறாங்க. வரும்போது நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது, பிளாஸ்டிக் பொருள் நிறையா இருந்துச்சு. தயவுசெய்து ரிக்வெஸ்ட்டாக பண்ணுறேன், இயற்கை நம்ம பாதுகாக்கட்டோம் அப்படின்னா வேறு யார் பாதுகாப்போம்? ப்ளீஸ் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கங்க. ஆ கேமரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அனுப்பி சொல்லிடுங்க. அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன தெரியுமா? இல்லை அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னத்தை சிரிப்புக்கு ஈடு இணையே இல்லை.